அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொதுக்குழு செல்லும் என தீர்ப்பளித்தது அதே நேரம் பொதுக்குழுவின் தீர்மானங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கு தொடர முடியும் என்றும் தெரிவித்தது இதன் அடிப்படையில் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் தொடர்ந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு ஏப்ரல் பதினோராம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்திருந்தது இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன் ஆர் வைத்திலிங்கம் ஜே டி பிரபாகர் ஆகியோர் தனித்தனியே மனுக்களை தாக்கல் செய்தனர் இதனை அவசர வழக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீதிபதி குமரேஷ் பாபு விசாரித்தார் அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜூலை பதினொன்றாம் தேதி தீர்மானத்தை எதிர்த்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தேர்தல் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் கட்சி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று வாதிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் வழக்குகளுக்காக காத்திருக்க முடியாது என்று கூறினர் இதையடுத்து அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்க்கும் வழக்கை ஏப்ரல் பதினோராம் தேதிக்கு பதிலாக இன்று விசாரிக்க உள்ளதாகவும் வரும் இருபத்தி நான்காம் தேதி தீர்ப்பளிப்பதாகவும் நீதிபதி அறிவித்தார் அதுவரை அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் முடிவை வெளியிட தடை விதித்த நீதிபதி பொதுச்செயலாளர் தேர்தல் நடைமுறைகளை தொடரலாம் என்றும் அனுமதி அளித்தார் அதன்படி ஜூலை பதினொன்று பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்குகளும் நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு இன்று விசாரணைக்கு வர உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க